கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செஞ்சிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் ஆனந்தன், வயது 40. இவர் ஒரு லாரி டிரைவர். இவருக்கும் கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி அருகே உள்ள முத்தாண்டிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் சத்யா, வயது 30 என்பவருக்கும் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இந்த தம்பதிகளுக்கு 11 வயதில் ஒரு மகளும் 9 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில்தான் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாரநோடை கிராம சாலையில் நேற்று முன்தினம் ஆனந்தன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது பற்றிய தகவல் அறிந்ததும் திருநாவலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆனந்தனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு ஆனந்தனின் உடலை பரிசோதனை செய்த டாக்டர்கள் விஷம் கலந்த மதுவை குடித்ததால்தான் ஆனந்தன் இறந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து குடும்ப பிரச்சனையால் ஆனந்தன் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாராவது மதுவில் விஷம் கலந்து கொடுத்து அவரை கொலை செய்தனரா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமான விசாரணையை தொடங்கினார்கள். அப்போதுதான் ஆனந்தனின் மனைவியான சத்யாவின் நடவடிக்கையை நோட்டமிட்ட போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர் போலீசினர். விசாரணையில்தான் கள்ளக்காதலுடன் சேர்ந்து சத்யா தனது கணவரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அப்போது அவர் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில், எனது கணவர் ஆனந்தன் பெங்களூருவில் லாரி டிரைவராக வேலை பார்த்து வந்தார். இதனால் நான் அடிக்கடி எனது சொந்த ஊரான முத்தாண்டிக்குப்பம் கிராமத்திற்கு செல்வேன். அவ்வாறு சென்று வரும்போதுதான் முத்தாண்டிக்குப்பத்தை சேர்ந்த எனது மாமாவான சீனிவாசனுடன் பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியது. இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தோம். இதற்கிடையில்தான் சமீபத்தில் பெங்களூருவில் இருந்து வந்த கணவருக்கு எனது நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்து கொண்ட நானும் சீனிவாசனும் சேர்ந்து ஆனந்தனை கொலை செய்ய திட்டம் தீட்டினோம். அதன்படிதான் ஆனந்தனிடம், எனது மாமாவான சீனிவாசன் உங்களை சந்திப்பதற்காக கெடிலத்தில் காத்திருப்பதாகவும் கூறினேன். எங்களுடைய சதி திட்டத்தை அறியாத என்னுடைய கணவனான ஆனந்தனும் இதை உண்மை என்று நம்பி கெடிலத்திற்கு சென்று சீனிவாசனை சந்தித்துள்ளார். அங்கு சீனிவாசனும் ஆனந்தனும் சேர்ந்து மதுவும் குடித்துள்ளனர். அப்போதுதான் ஏற்கனவே விஷம் கலந்து வைத்திருந்த மதுவை என்னுடைய கள்ளக்காதலான சீனிவாசன் என்னுடைய கணவனான ஆனந்தனுக்கு கொடுத்துள்ளார். அதை வாங்கி குடித்த ஆனந்தனோ சில நிமிடங்களில் மயங்கி விழுந்துள்ளார். சிறிது நேரம் கழித்து அவரது வாயிலிருந்து நுரையும் வெளியேறியுள்ளது. உடனே என்னுடைய மாமாவான சீனிவாசன் அங்கிருந்து சென்று மீட்டார். நானும் ஒன்று தெரியாதது போல வீட்டில் இருந்து கொண்டேன். ஆனால் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் நாங்கள் மாட்டிக்கொண்டோம். இவ்வாறு மனைவியான சத்யா வாக்குமூலமும் அளித்துள்ளார். இதையடுத்து மனைவியான சத்யாவையும் அவருடைய கள்ளக்காதலான சீனிவாசனையும் போலீசார் கைதும் செய்துள்ளனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியும் உள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோடய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.